தேவ கிருபையே நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் சங்கீதம் ஐந்து ஏழு கர்த்தருடைய கிருபை மிகுந்த கிருபை அளவில்லாத கிருபை தகுதியில்லாதவர்களுக்கும் பாராட்டப்படுகிற தேவ கிருபை தேவனிடத்தில் கிருபையை அதிகமாய் ருசித்த தாவீது ராஜா அந்த கிருபையை குறித்து நன்றியுள்ளவராக இருந்தார் ஆண்டவரே என்னுடைய தாழ்விலே உயர்த்தினது உம்முடைய கிருபை ரட்சிப்பை தந்தது உம்முடைய கிருபை என்று சொல்லி தேவ கிருபையை போற்றினார் ஒரு முதுமொழி உண்டு மெத்தையான கட்டிலை விலை கொடுத்து வாங்கலாம் தூக்கம் வருவதோ தேவனுடைய கிருபை பணத்தினால் உணவுப் பொருட்களை விலைக்கு வாங்கலாம் ஆனால் உண்பதோ தேவனுடைய கிருபை செல்வத்தை ஒருவன் ஏராளமாய் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கும் சக்தியை கொடுப்பதோ தேவனுடைய கருபை ஜாக்லின் கென்னடியை இரண்டாம் தரமாக மணந்து கொண்டவர் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாகிய ஒனாசிஸ் என்பவர் அவர் ஒவ்வொரு நாளும் ஆடம்பர செலவுக்காக நான்கு லட்சம் ரூபாய் செலவழித்தார் ஆனாலும் மனைவியோடு அவரால் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை காரணம் அவருடைய கண் இமைகள் தாமாக இயங்க முடியாததால் எப்பொழுதும் இரண்டு பேரை தன் அருகில் வைத்து அந்த கண்ணிமைகளை இயக்க வேண்டியது இதனால் அவருடைய மனைவி அவர் மேல் வெறுப்படைந்தாள் எத்தனையோ கோடி கோடி டாலர்களுக்கு சொந்தமாயிருந்த அவர் முடிவிலே மனமுடைந்து ஒரு அனாதையைப் போல மறித்தார் ஆம் செல்வத்தை ஒரு மனிதன் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கும் சக்தி தேவ கிருபையாலே வருகிறது ஒருவன் எவ்வளவோ புத்தகங்களை படிக்கலாம் பட்டங்களை பெறலாம் ஞானமும் புத்தி கூர்மையும் கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது ஒருவன் சிறந்த உணவை உண்டு உடற்பயிற்சி செய்யலாம் ஆனால் சுவாசத்தையும் இருதய துடிப்பையும் கையிலே வைத்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே நீங்கள் எந்த திசையிலும் சென்று பாருங்கள் ஐயா எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பயன் நிம்மதி இல்லையே தூக்கமில்லையே உண்மையாகவே என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே சமாதானம் இல்லையே நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்ற வேதனை குரல்தான் எல்லா இடங்களிலும் துணிக்கிறது தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் இரண்டு குருந்தியர் ஒன்பது எட்டு பிரசங்கி சொல்லுகிறார் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் பிரசங்கி ஐந்து பத்தொன்பது தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு உண்ண உணவும் ஒடுக்க வஸ்திரமும் தருகிறாரே சுகமும் ஆரோக்கியமும் தருகிறாரே ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் தந்திருக்கிறாரே தேவன் உங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களா தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றுமுள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பீர்களா ஆமேன்